ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி, ஸ்கை அண்ட் ஃப்ராட்ல இருந்து சாண்ட் பிரிக்ஸ் சேனலுக்காக பேசுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிளைண்ட்டுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க தான், அவங்க இல்லாட்டி நான் இல்லை. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அந்த வீடு வந்து அகைன் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி அது இந்த பில்டிங்கை நம்ம என்னென்னலாம் பண்ணோம், எப்படிலாம் பண்ணோம் அப்படின்றதான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து இந்த பில்டிங் வந்து 1120 ஸ்கொயர் ஃபீட் காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க்கு சம்பு வந்து 8000 லிட்டரு, செப்டிக் டேங்க் வந்து 5000 லிட்டரு. அப்போ சுற்றியும் அவுட் சைடு ஃப்ளோரிங், போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து மொத்தம் பட்ஜெட் எவ்வளோன்றது நீங்கள் தான் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பில்டிங் நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டில் வந்து நம்ம நார்த்து பார்த்து பில்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த்து பார்த்து பில்டிங் பண்ணும்போது பில்டிங் வந்து திரும்பி நிற்கிது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பெருசாக வந்து வியூ எலிவேஷன் எதுவும் கொடுக்க முடியாது. சவுத்தில் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும், வெஸ்ட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது தான் வந்து இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அதே டைமில் வந்து பெரிய இபி லைன், ஒரு எஸ்டி லைன் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா பெருமண்ட இஷ்யூ ஆகிடும்ன்றதுனால நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து எலிவேஷன் பண்ணோம். இந்த பில்டிங்கில் எலிவேஷனுங்கிறது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டெக்ஸ்டர் ஒர்க்கு, செகண்ட் வந்து ஷேடோ லைட் கொடுத்துருக்கோம் காம்பவுண்ட் வாலில். மெயினாக வந்து அதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கேட்லேருந்து போகலாம். கேட் வந்து நார்மல் டிசைன் தான் போட்டிருக்கோம். ரேம்ப்பு, ரேம்ப்லேருந்து மேலே ஏறிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கார் பார்க்கிங். ஒயிட் வித் ப்ரௌன் தான் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, ஸோ அது வந்து டைல் வந்து ஒயிட் வித் மார்பிள் ப்ரௌன் டிசைன் வந்து பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்க்கும்போது லைட்டாக வந்து ஒரு பிங்க் ஷேடில் வந்து மிக்ஸ் ஆகும். அங்கேருந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டைல்ஸ் கொடுத்துருப்போம், பிங்க்கில் ஸ்டோன் டைல்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இந்த வாலோ டைலுக்கும் அந்த போர்ட்டிக்கோ டைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷன் அப்படின்றது வந்து அவ்வளோ மேட்ச் ஆச்சு. ஏன்னா இந்த டைலுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து ஒவ்வொரு நாளும் போர்ட்டிகோக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு என்ன பண்ணலாம், எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியாது. பட் ஒரு அவுட்புட்டை கம்ப்ளீட்டாக கிடைக்கும் போது வந்து அது சூப்பராக இருக்கணும் இல்லையா, அந்த சூப்பராக இருக்கணுன்ற ஒரு சான்ஸுக்காக நம்ம வந்து அதை பண்ணோம். அதாவது போர்ட்டிகோ டைல்ஸ் ஒயிட் வித் ப்ரௌன், அங்கேருந்து அப்படியே வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டை பிங்க் ஷேடில் ஸ்டோன் டிசைனில் போட்டிருக்கோம். இந்த பிங்க் ஷேடுக்கும் இந்த ப்ரௌன் கலர் டைலுக்கும் மேட்ச் பண்ணி டோர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் டிசைன் கொடுத்துருப்போம். வுட் பாலிஷ் வந்து காஃபி ப்ரௌன். ஏன் காஃபி ப்ரௌன் கொடுத்தோம் அப்படின்னா, அதான் சொல்லுவேன், நார்மலாக வந்து மேட் பாலிஷ் கொடுப்பாங்க, நார்மலாக வந்து நேச்சுரல் வுட்டு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து வால்நட், டார்க் வால்நட்டு காஃபி ப்ரௌனில் வந்து செலக்ட் பண்ணோம். ஏன் செலக்ட் பண்ணோன்னா, இந்த போர்ட்டிக்கோ, இந்த வால்டை, இந்த டோர் மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்நார்மல் கிளாசிக்காக இருக்கும்ன்ற ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து ஹால், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 15x11 சைஸு. இதில் வந்து நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன வரணுன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் யோசித்தோம். அவங்களுக்கு வந்து டிவி வால் யூனிட் வந்து வெஸ்டர்ன் வாலில் தான், வெஸ்டர் சைடு வாலில் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, டிவி வால் யூனிட்டுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹாலோட ஃபால் சீலிங் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே வந்து 40 லைட் இருக்குது. 40 லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, பட்டன் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து டியூப் லைட்டு, எல்லா லைட்டும் சேர்த்து 40 லைட் இருக்குது. ஒவ்வொரு ஒரு டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கணும் வச்சுருக்குமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து அப்படியே வால் யூனிட், டிவி வால் யூனிட், டிவி வால் யூனிட். நாங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் யோசனை பண்ணோம், கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து யாரும் பண்ணியிருந்துடக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்கும். இந்த இந்த டிசைன் வந்து யாரும் பண்ணிடக்கூடாது, இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். அந்த டிசைன் தான் வந்து
பிளான் பண்ணி இப்படி தான் வேணும் அவுட் போட்டு மல்டி கலரில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து பண்ணது கிளாஸ் அதோட ரிசல்ட்டு அதோட அவுட் புட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாஸாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா டைனிங் கிச்சன். இந்த டைனிங்கும் கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 அதோடய சைஸ் வந்து 10x16. ஸோ நடுவில் பிரித்த நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு டேஸ் இப்போ டிராயிங் 10x16 வந்து கிச்சன் கம் டைனிங்காக தான் இருந்தது. அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு ஐடியா பண்ணி இந்த கிச்சன் கம் டைனிங்கில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி இருந்தது. அதில் சென்டரில் வால் வச்சு நாங்கள் வந்து ஒரு பேண்ட்ரி கொடுக்கணுன்ற மாதிரி ஐடியா பண்ணோம். ஏன் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி பேண்ட்ரிலாம் வந்து பெரிய பெரிய பங்களா டைப் வீட்டில் தான் வரும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1100 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து பேண்ட்ரி வந்து மேக்ஸிமம் கொடுக்கறது கஷ்டம். அது வந்து அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒன்று பிளான் அமையணும் இல்லை அந்த மாதிரி கிச்சன் அமையணும் அப்போலாம் வந்து அதை பண்ண முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பேண்ட்ரி வந்து டோட்டலாகவே வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 35,000 ரூபாய் செலவாச்சு. அவ்வளோதான். பிரிக் பண்ணி பிக் ஒர்க் பண்ணி அதில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்து லைட்டிங் கொடுத்து பிளாஸ்டரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கீழே வந்து கிரானைட்டை டாப் போட்டு ஒரு கிச்சனுக்கு வந்து தனியாக ஒரு பாட்டமில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்து பண்ணுறக்கு. நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வாஷ்பேஷன். இது வந்து நாங்கள் இந்த வாஷ்பேஷனை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாள் வளர்ந்துருப்போம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அந்த அந்த பேண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாஷ்பேஷன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அதை செலக்ட் பண்ணி பிளான் பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ரொம்ப கிளாஸாக சூப்பராக வந்துருந்தது. அது வந்து மறக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்துருந்தது. அந்த பேண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் லைட் கொடுத்துருங்க. இவன் வந்து நைட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி அந்த பட்டன் லைட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் இருட்டாலும் அந்த இடத்துல மட்டும் ஒரு லைட்டு வெளிச்சோம். உள்ளுக்குள்ளே அங்கேருந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னா கிச்சன் மெயின் சப்ஜெக்ட். இந்த கிச்சனை நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்துங்க. இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிச்சன் வால் டைல் பிளாக் கலர் நாங்கள் வந்து ஒட்டிடுவோம். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் போடுவாங்க, ஒரு கப்பன் சாசர் போடுவாங்க, இல்லை ஒரு பிரெட்டு ஃபோட்டோ இருக்கும், இல்லைனா ஒரு ஜூஸ் ஃபோட்டோ இருக்கும். இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். நாங்கள் வந்து கிச்சன் வந்து பிளாக்காக இருக்கும்ன்றதில் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா கிச்சனில் இருந்து நீங்கள் வந்து நார்மலாக இப்போ இந்த கிச்சனை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிச்சனும் டிவியும் நார்மலாக லேடிஸ் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது காய்கறி வெட்டுறதா இருந்தால் ஒன்று ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டே உட்காந்து காய்கறி வெட்டுவாங்க, இல்லைனா டைனிங் டேபிளில் உட்காந்து வெட்டுவாங்க. இதுதான் நடக்கும் நார்மலாக எல்லா வீட்லேயும். இப்போ அவங்க வந்து டிவி பார்த்துட்டே ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, என்ஜாய் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிச்சன்லேருந்து அப்படியே வாலில் டிவி பார்த்துட்டு நான் சொல்ல இல்லையா இந்த பேண்ட்ரி டைனிங்கில் வந்து பேண்ட்ரியாக இருக்கும், கிச்சனில் வந்து ஸ்லைசராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காய்கறி நூறுக்கு அது கட் பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் உட்காந்தே வந்து எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து தனியாக நாங்கள் வந்து இது கொடுத்துருவோம், இப்போ ஸ்லைசர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற இந்த பாத்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த ஒயிட் கலர் இருந்தால் வந்து சூப்பராக இருக்குங்கிறதுனால ஒயிட் கலர் நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஏன் ஒயிட் கலர் சூஸ் பண்ணோம்னா அந்த பாத்ரூமில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டைல்ஸ், கம்ப்ளீட் பிளாக் வித் கோல்டன் டைல்ஸ். அதுதான் வந்து அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள பிளாக்காக இருக்கும், க்ளோஸ் பண்ணுறோம் வெளியே வந்து டோர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக், அந்த க்ளாசட்டை சைபோனிக் டிசைன் சாஃப்ட் க்ளோசர் அந்த க்ளாசட் மட்டும் ஒயிட்டு. அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்த பண்ணோம். அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னா பூஜா சுவாமி பூஜா ரூம். பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 4x4, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரெண்ட் கிரானைட் 2 பீஸ் கொடுத்து அதை வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து வந்துட்டோம்னா 10x10 வந்து ஒரு சின்ன பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து 6x5 கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்கோம். இந்தியன் கிளாஸ் வச்சுருக்கோம் அதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பெரிய டைல் தான், ப்ளூ வித் சாண்டல்வுட் கலரில் மார்பிள் டிசைனில் கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் 10 ஃபீட் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ப்ளூ வித் சாண்டல்வுட் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் வந்து லேட்டரான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து பில்டிங்கை வந்து டைலில் தான் வந்து இதோட கம்ப்ளீட் லுக்கை வந்து கொண்டு வரணுன்றதாரி முடிவு பண்ணோம். அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் எப்பவும் போல் நிலாசூறு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 சேர் அதுவும் போட்டிருக்கோம்.
இது மொத்தத்துக்கும் மொத்த காஸ்ட். அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, காம்பவுண்ட் வால், கேட்டு, 5000 லிட்டர் செப்டிக் டேங்க், 8000 லிட்டர் சம்ப்பு, பில்டிங், பில்டிங் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 26.5 லாக்ஸ் அவ்வளோதான் ஆயிருக்கு இந்த பில்டிங், அவ்வளோதான் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்து கிளைண்ட்டுக்கு வந்து, கிளைண்ட்டை வந்து பயங்கர அப்ரிசியேஷன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஆதரவு வேணும். இதுதான் நம்ம சேனல் சான்பிரிக்ஸ். இந்த சேனல் தான் இனிமேல் நம்ம என்னோடய போஸ்டிங்கெல்லாம் வரும். அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தா நான் நிறைய அப்டேஷன் பண்ணுறேன், புது புது விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ். பை பை.